ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஆட்டுக்குடல் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வறுவல் மாதிரி தான் செஞ்சுருக்கேன். குழம்பு வைக்கிறதுக்கும் நான் வந்து இது 1 கிலோ அளவுக்கு கொடுத்துருந்தாங்க, அங்கேயே கட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. நம்ம அதை க்ளீன் மட்டும் பண்ணணும், ஏன்னா கவுச்சி வாசம் மாதிரி வந்துட்டுருக்கோம். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்லா தண்ணி நல்லா சுடு, கை வைக்கவே முடியாத அளவுக்கு சுடு தண்ணியை வந்து மஞ்சள் தூளும் கல் உப்பும் போட்டு அதில் நான் ஒரு 10 நிமிஷமாக அதாவது அது நல்லா அந்த வாசம் போகிற வரைக்கும் ஒரு 3 டைம் நான் அந்த மாதிரி கழுவி எடுத்துருக்கேன். கழுவி எடுத்ததில் நம்ம எல்லாம் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்து உப்பு இஞ்சி மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 விசில் நான் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். அது தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு, நான் கடலெண்ணெய் தாங்க விடுறேன், கடலெண்ணெய் விட்டு சோம்பு கடுகு எல்லாம் போட்டு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கையளவுக்கும், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதுவும் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி போட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூனு, வரமிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் காரம் இருந்ததுன்னா தான் போட்டி கவுச்சி இல்லாமல் நல்லாயிருக்கும். அப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் 1/4 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேங்க. அதை வேணுங்கிறதுக்குங்க போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் தக்காளி வந்து சேர்த்துறேன். தக்காளி போட்டு நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். அதுவும் வதங்கி பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற குடலோட அதை ஊற்றிக்கலாம். அது ஊற்றி அது நல்லா வெந்துடும். வெந்திருக்கிறது ஏற்கனவே வெந்திருக்கிறதுனால இந்த மசால் வந்து அதில் கோட் ஆகணும், அதுக்காக நம்ம இது பண்ணுறோம். போட்டு நம்ம தனியாக மூடி வச்சுட்டு அதுக்கு ஒரு நம்ம ஒரு அரைப்பு வந்து பேஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடுறேன். தேங்காய் வந்து 1/2 மூடி தேங்காயை திருவி எடுத்திருக்கேன், தேங்காய் பூ. அது கூட 10 முந்திரி பருப்பும், கசகசா 1/4 டீஸ்பூனும், 1/2 ஸ்பூனுக்கு வரைக்கும் சோம்பும் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம ஏற்கனவே இந்த குடல் வெந்துட்டுருக்கிறதுல நல்லா ஊற்றி நல்லா கிளறி விட்டு முடி வச்சிடலாம். அது நல்லா எல்லாமே கோட் ஆகி இந்த மசாலெல்லாம் பிடிச்சி உப்பெல்லாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம 2 தடவை போட்டும் இருக்கப்போம், அதனால் பார்த்துட்டு இந்த கிரேவி வந்து நமக்கு எந்த பதத்தில் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வறுவல் மாதிரி பண்ணுறேன், அதனால் தண்ணியும் அதிகமாக நான் விடலை. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க, பிக்னஸ் கூட கண்டிப்பாக ஈஸியாக செஞ்சிடலாம். அதேமாதிரி கவுச்சி வாசமே இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம முதல்ல சுடு தண்ணியில் போட்டு எடுக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இட்லியோடு வச்சு குடல் குழம்பு சாப்பிட்டேன், சும்மா அப்படி இருக்குங்க இட்லி கூட குடல் குழம்பு, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ டியர்ஸ்.